Welcome all, I am Prithivi. Today is Sunday. We will eat non-veg. I am eating mean bored. I eat chicken and mutton. If you eat முட்டை வந்து வெஜ் முட்டை வந்து வெஜிடேரியனா மாத்தியாச்சு எல்லாரும் முட்டை சாப்பிடலாம் அப்படினு சொல்லி கூட சொல்லிருந்தாங்க இந்த முட்டை வந்து உண்மையிலேயே வெஜிடேரியனா ஏனா நிறைய பேர் பாருங்க வெஜிடேரியன்ஸ் கூட முட்டையே சாப்பிடாதவங்க கூட கேக் சாப்பிடுறாங்க ஏனா கேக்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை யூஸ் பண்றாங்க ஆனா கேக் சாப்பிடும்போது எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க சாப்பிடுறாங்க அப்ப முட்டை வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே வரும் ஆக்சுவலா முட்டை வந்து வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அப்படிங்கறதை இன்னைக்கு நம்ம டீடைலா அனலைஸ் பண்ண போறோம் பொதுவா பாத்தீங்கன்னாவே முட்டை வந்து ரெண்டு டைப் தான் அதாவது நாட்டு முட்டை அப்படினு சொல்லுவாங்க அதாவது இந்த கோழியும் சேவலும் வந்து இணை சேரது இல்ல அது வந்து நாட்டு முட்டை அப்படி அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிராய்லர் எக் அப்படினு சொல்லுவாங்க பிராய்லர் முட்டை டேபிள் எக் அப்படினு கூட சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி மூலமா வர முட்டை சரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நான் முன்னே சொன்னலையா கோழியும் சேவலும் வந்து இணை சேரது மூலமா அது வந்து கோழி வந்து கருவுறும் அதுல வந்து வர்ற முட்டை வந்து குஞ்சு பொரிச்சு அது வந்து உயிரினமா வரும் அது வந்து இன்னொரு கோழியாவோ சேவலாவோ வரும் இது வந்து நார்மல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப பிராய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டு டைப் இருக்கு அதுல ரெண்டு டைப் எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொன்னலையா அதே மாதிரி தான் பிராய்லர் கோழி என்ன பண்ணும் அப்படினா பிராய்லர் கோழியும் பிராய்லர் சேவலும் என்ன பண்ணும்னா இதே மாதிரி இணை சேர்ந்து அது வந்து முட்டை போடும் அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்காக ஒரு எடுத்துக்கும் அந்த ஃபெர்டிலைஸ் ஆன முட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா ஹேச்சரி அப்படினு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அங்க கொண்டு போய் அனுப்புவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து அடகாத்தாலும் சரி கோழி அடகாக்க முடியல அப்படினாலும் சரி கோழி அடையே காக்கல அப்படினாலும் அந்த முட்டை வந்து குஞ்சு பொரிச்சு அதில இருந்து கோழி குஞ்சு வரும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஹீட் வந்து கொடுப்பாங்க அதிகமா ஹீட் பண்ற இடம் வந்து அந்த முட்டைகள்லாம் வந்து சேவலா மாறும் கம்மியா ஹீட் பண்ற இடத்துல எல்லாம் அந்த முட்டை வந்து பாத்தீங்கன்னா கோழியா மாறும் இப்படி வந்து ஒரு டைப் இருக்கு ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னலையா டேபிள் எக்னு அந்த டைப் அதாவது நம்ம ரெகுலரா சாப்பிடுறோம்ல வெள்ளை முட்டை அதுதான் அந்த முட்டை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கோழி வந்து வருதுன்னு வெச்சுக்கோங்களே நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வயசு வந்து வருஷ கணக்கு அப்படி சொல்லுவாங்க 25 வயசு அப்படினா 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 60 வயசு அப்படினா 60 வருஷம் வாழ்ந்தவங்க அப்படி சொல்லுவாங்க ஆனா இந்த கோழிக்கும் சேவலுக்கும் பிராய்லர் கோழிக்கும் பிராய்லர் சேவலுக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து வயசு அப்படினு சொன்னாலே வார கணக்கு தான் பிராய்லர் கோழி ஒண்ணு வந்து முட்டை போடுறதுக்கு பருவம் அடையற வயசு பாத்தீங்கன்னா 20 வாரம் அது 20வது வாரத்துல இருக்கும்போது அது வந்து அந்த ஒரு லைன் பொண்ணு இருக்கும் அசெம்பிளி லைன் மாதிரி அங்க வந்து உட்கார வச்சிருவாங்க அந்த கோழி உட்கார்ந்து அதுக்குனே ஸ்பெஷல் தீவனம் போடுவாங்க அந்த கோழி வந்து இணை சேராது அந்த கோழி வந்து கறிக்காக வளர்த்தப்படாது அது முழுக்க முட்டைக்காக மட்டும் தான் வளர்த்தப்படும் அந்த முட்டைக்காக வளர்ற கோழி என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு கொடுக்கிற உணவு வந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தீவனத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தீவனத்தை அதிகமா சாப்பிடுறது மூலமா அந்த கோழி வயித்துல இருக்க முட்டை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது மெச்சூர்ட் எக்கா வெளியே வந்துரும் அந்த மெச்சூர்ட் எக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஃபெர்டிலைஸ் ஆகாது ஃபெர்டிலைஸ்னா என்ன அப்படினீங்கன்னா ஒரு உயிரணு வந்து ஒரு முட்டை கரு இருக்கு இல்லையா அதுல வந்து உள்ள போய் சேர்ந்து அது கருவா மாறினா மட்டும் தான் அது வந்து ஒரு ஃபெர்டிலைஸ்ட் எக் அதுதான் ஒரு உயிரா கருதப்படும் ஆனா இப்போ இந்த முட்டை பாத்தீங்கன்னா எப்படின்னா அது சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா அதன் மூலமாவே அது வந்து அந்த எக் மெச்சூர் ஆகி வெளியே வந்துரும் இப்படி வர்ற எக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழி வந்து ஒரு 34ல இருந்து 36 வாரம் வரைக்கும் கண்டினியூஸா முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு கோழி வந்து ஒரு வாரத்துக்கு 4 இல்லனா 5 முட்டை அப்படினு வெச்சிட்டா கூட அது வந்து ஒரு 40 வாரம் வரைக்கும் இருக்குது அப்படினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 160 முட்டை வரைக்கும் போட்டுருக்கும் அந்த 160 முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த கோழி வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும் ஏனா அது வந்து முட்டை போடுற மெஷின் தான் அது கோழியா ஒரு உயிரினமா இருந்தாலும் அது வந்து முட்டை போடுறதுக்காக வளர்த்தறனால அது முட்டை போடுற மெஷினா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு மேல எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழியவே அவங்க வந்து சமையலுக்கு அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க சரி இப்போ வந்த முட்டை இருக்குல்ல இதை என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த முட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆகல நம்ம நே சொன்ன மாதிரி தான் கரு வந்து வளர்ச்சியை அடையவே இல்ல உயிரணு போய் சேரவே இல்ல இப்போ உயிரணுவே இல்லாத கரு எப்படின்னா இப்போ மாட்டுல இருந்து எப்படி பால் வருது அது வந்து ரத்தத்தை வந்து பாலா மாத்தி கொடுக்குது ஆனா அது ரத்தம் கிடையாது அதே மாதிரி தான் இந்த முட்டை வந்து வளர்ச்சியை அடையாததனால கரு ஊறாததனால இந்த முட்டை வந்து உயிரா கருதப்படாது அதனால தான் அந்த முட்டையை வந்து சாப்பிடுறாங்க இதுதான் முட்டையை வந்து வெஜிடேரியன் அப்படிங்கற லிஸ்ட்ல வந்து கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் ஒரு முட்டைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கறதை நம்ம முட்டை எடுத்து பார்க்கும்போது யோசிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது படிக்கும்போது தான் தெரியுது ஆனா இந்த முட்டையை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா அதாவது நம்ம டயட்ல வந்து எப்பவுமே நம்ம ரெகுலரா முட்டையை சேர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கு ஏன்னா ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு weight எவ்வளவோ இப்போ நான் பேச்சுக்கு சொல்றேன் என்னோட weight வந்து 60 கிலோ 65 கிலோன்னு வெச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாளைக்கு சராசரியா 65 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டா தான் நான் வந்து ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ண முடியும். நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி நம்ம டெய்லி ரொட்டீனுக்கும் சரி அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா புரோட்டீன் வந்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து இயக்கம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது, அது வந்து நார்மலாக தான் இருக்கும், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ப்ராப்பரான ஃபேட் வந்து எடுத்துக்கணும், அப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எதுவுமே இல்லாமலாம் இருக்க முடியாது. கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக போகக்கூடாது, ஃபேட் வந்து அதிகமாக போகக்கூடாது. ஆனால் நிறைய மக்கள் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது முட்டை மேலே. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிட்டாலே வந்து வெயிட் போடும் ஃபேட் போடும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு முட்டை அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறது வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டும் சேர்ந்து ஒரு முட்டையாக சாப்பிட்டிங்கன்னா, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இனஃப். ஆனால் நீங்கள் மஞ்சக்கரு சாப்பிடல, நான் வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 3 இல்லை 4 முட்டை கூட எடுத்துக்கலாம், சம்டைம்ஸ் 5 முட்டை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பாடி பில்டிங்லாம் செய்கிறீங்கன்னா அது கணக்கே வேறு. முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டயட்டில் வந்து ப்ரோட்டீன் ரீச் வந்து அதிகமாக இருக்கும். அது மூலமாக நம்ம பாடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம மசில்ஸுக்கும் மசில் ஃபைபருக்கும் அது ரொம்பவே ஒரு 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 குட் ஃபியூலாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய பாடியோடைய பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு ஒரே மெயின் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, கீரை காய்கறிகள்லாம் இருக்குது. ஆனால் முட்டை வந்து ரொம்பவே ஒரு மெயின் சோர்ஸ். எந்த முட்டையாக இருந்தாலும் அதனுடைய வெள்ளைக்கரு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முட்டையோட வெள்ளைக்கரு தான் ஹையஸ்ட் ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலர் டயட்டில் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும். நீங்கள் மஞ்சக்கரும் எடுத்துக்கலாம், அதனால் எந்த தப்பும் கிடையாது, பெருசாக ஒன்றும் வெயிட் போட்டுறாது. அரிசியில் எப்படி பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சைனாக்காரன் விட்டானோ அதே மாதிரி முட்டையிலேயே வந்து பிளாஸ்டிக் முட்டை அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஃபேக்கான ஒரு போலியான முட்டை வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் முட்டை எப்படி இருக்கும், இந்த ஒரிஜினல் முட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம் வந்து சேஃபாக இருக்கலாம், இந்த அடல்ட்ரேஷன்லேருந்து சேஃபாக இருக்கலாம். சரி, இந்த பிளாஸ்டிக் முட்டை எப்படி தான் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பாசி இருக்குல்ல, பாசி ஆல்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாசி மாதிரியே ப்ரௌன் கலரில் ஒரு பாசி இருக்குது. அந்த பாசியை எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி அதிலேருந்து வந்து ஒரு ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு பொருளை வந்து தயாரிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல அதே மாதிரி வெள்ளைக்கரு மாதிரி ஒன்று உண்டாக்கிடுவாங்க. அந்த வெள்ளைக்கரு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த வெள்ளைக்கருவுக்கே மஞ்சள் கலரில் ஒரு பிக்மெண்ட் ஒரு ஒரு கலர் ஆட் பண்ணி அது மஞ்சள் கருவாகவும் உருவாக்கிடுவாங்க. இப்போ மஞ்சக்கரு ரெடி வெள்ளைக்கரு ரெடி. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு வரணும்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா வேக்ஸ் அப்படின்னு சொல்லி மெழுகு யூஸ் பண்ணுவாங்க, கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஜிப்சம் தூள் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை மூணையும் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்லு மாதிரி உண்டாக்கி முட்டை ஓடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஜிப்சமும் வேக்ஸும் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஓடு வந்து ரொம்பவே ஷைனிங் ஆயிரும். இப்போ நம்ம நார்மல் முட்டையும் அந்த பிளாஸ்டிக் முட்டையும் எடுத்து பாருங்கள், ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மல் முட்டை வந்து அந்தளவுக்கு லைட்டை கிளார் அடிக்காது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் முட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி வேக்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜிப்சம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா லைட் வந்து ஓரளவுக்கு கிளார் அடிக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சிக்கலாம், இந்த ஷைனிங்கை வச்சே தெரிஞ்சிக்கலாம் அது வந்து பிளாஸ்டிக் முட்டை அப்படின்னு சொல்லி. இன்னும் உங்களுக்கு டவுட் வருதா அப்படின்னா அந்த நம்ம ஒரிஜினல் முட்டை இருக்குல்ல அதை எடுத்து பக்கத்தில் வச்சு மூந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு முட்டை ஸ்மெல் அப்படின்னு சொல்லும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான நாத்தனை வரும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் முட்டை எடுத்து மூந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே வராது, அதை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா எந்த ஸ்மெல்லுமே வரலைன்னா அது வந்து போலி தானே. ஏன்னா கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா 2017 இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து முட்டை வாங்கிட்டு வந்து எந்த செக்கப்பும் பண்ணாமல் நம்ம அப்படி தானே வாங்கிட்டு இருப்போம். அதே மாதிரி நார்மலாக முட்டை வாங்கிட்டு வந்து ஒருத்தங்க சமைக்க பார்த்தாங்க. அப்படி சமைக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த முட்டையை உடைச்சி ஊற்றின உடனே ஒரு பிளாஸ்டிக் உருகிற ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஏன்னா உள்ளே இருக்கிறது பிளாஸ்டிக் தானே, வெறும் ஆல்கேவும் பிளாஸ்டிக்கும் கலந்து தானே அடிச்சிருக்கானுங்க, அதனால் பிளாஸ்டிக் ஸ்மெல் தான் வரும். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேவோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல வெள்ளைக்கரோ, அதாவது பிளாஸ்டிக் முட்டையிலேருந்து வச்சிருக்க வெள்ளைக்கரோ, அது வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக உள்ளுக்குள்ளே ஒரு ரப்பர் கோட்டிங் கூட கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்பவே கெடுதல். இதை சாப்பிட்றதுனால உண்மையிலுமே நம்மளோட உடம்பு ரொம்பவே பாதிக்கப்படும், உயிருக்கு கூட ஆபத்தான நிலையில் கூட கொண்டு போய் முடிக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் அதை சாப்பிடும் போது அவங்களுக்கு ஜீரணமே ஆகாது. ஸோ பிளாஸ்டிக் முட்டையை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், நல்ல முட்டையவே ஈஸியாக கண்டுபிடிச்சி சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தாலே ரொம்பவே ரொம்ப நாளைக்கு வந்து சிறப்பாக இருக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே முட்டை வந்து கொடுக்குறாங்க. நம்ம சத்துணவு திட்டத்தில் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்துட்ருக்காங்க. இந்த முட்டை வந்து ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த முட்டையை நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். முட்டை வந்து கோழி போட்டதுனால அது வந்து நான்வெஜ்னு இனிமேட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா முட்டை வந்து வெஜ் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இப்போ தான் நான் டீட்டெயிலாக சொன்னேன். முட்டை சாப்பிட்டா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அது மூலமாக ஒரு சூப்பர் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ.